சார் இப்போது நிறைய பேர்த்தினுடைய நேரம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் மெயினாக இருக்குது பிஸ்னஸில் அப்படி இருக்கும்போது என்னால் நான் பணத்தை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுறேன் பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு சில கேள்வி இருக்கும் மேபி வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களா இருக்கலாம் வெளி மாநிலத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம் அமௌண்ட் நான் கொடுத்துறேன் நீங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணி தர முடியுமான்னு கேட்பாங்க அவங்களுக்கு ஏதாவது வழிவகை இருக்கா சார் ரைட் இந்த கொஸ்டினுக்கு நான் வந்து ஒரு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ரிப்ளை கொடுக்குறேன் அது மேபி கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும் ஏன்னா எனக்கு லாஸ்ட் டைம் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் அதில் யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு கமெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆருத்ரா கோல்டு பத்தி அது மாதிரி அப்படின்னு ஒரு ஒரு வேர்டு சொல்லியிருந்தாங்க அதை அதுக்கு நான் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் அப்படின்னா நாங்கள் யாரோட பணத்தையும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக வாங்க மாட்டோம் இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் தொழில் முனைவோராக இருக்கீங்கன்னா நீங்கள் வாங்கன்னு நான் சொல்கிறேன் அப்படி ஒரு வேளை நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க எனக்கு நான் வந்து இது பண்ண தேர்தலா உங்களோட ஏரியாவில் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கிற யாரோ ஒருத்தர் அங்கே இருப்பாங்க அவங்கள நாங்கள் காமிக்கிறோம் அவங்களோட சேர்ந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ண முடியுமா வேணுன்னா பாருங்கள் இதை தான் நாங்கள் சொல்லுவோமே தவிர நாங்கள் யாரோட இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நாங்கள் இல்லை எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இப்போ எனக்கு தேவை கிடையாது எனக்கு தேவையானது என்ன அப்படின்னா ஒரு நான் சார் நான் தொழில் பண்ணுறதுக்கு நான் ரெடி எனக்கு நான் வந்து ஒர்க் பண்ணுற மோட்லேருந்து ஸ்டாப் பண்ணுறேன் எனக்கு வந்து குறைஞ்ச முதலீடு தான் இருக்குது ஆனாலும் நான் உங்கள்கிட்ட தொழில் பண்ணி நான் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து நான் ஆர்டர் எடுத்து டெய்லியும் இப்போ பிரபாகரன் சார் மாதிரி ஒரு இரநூறு மூட்டையே மட்டும் ஆர்டர் எடுக்கிறேன் எனக்கு என்னோட மார்ஜின் கிடைக்குமா டெய்லியும் நான் உழைச்சி என்னால் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு நான் என்ன சொல்றேன் ஒரு ரெண்டு லட்ச ரூபாயா சார் அஞ்சு வாட்டி ரொட்டேட் பண்ண முடியும் உங்களால் ஒரு மாதத்துக்கு அப்படி பண்ணிங்கன்னா பத்து லட்ச ரூபா பத்து லட்ச ரூபாவில் உங்களால் ஈஸியாக ஒரு மாதத்துக்கு எல்லா செலவும் போவே உங்களுக்கு ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாய் அறுபதனாயிரம் ரூபாய் நீங்கள் எடுக்க முடியும் இதை வந்து நான் மினிமம் சொல்கிறேன் மேக்ஸிமம் எவ்வளோங்கிறது அவங்க பண்ணக்கூடிய ட்ரேட் வால்யூமை பொறுத்தது நான் ஒரு அறுபதனாயிரம் ரூபா எல்லா செலவையும் போக நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஏன்னா அது அதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகம் அதை நம்ம கரெக்டாக நாங்கள் சொல்கிற ஒரு மெத்தட்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களால் முடியும் சார் ரொம்ப நன்றி ஏன்னால் இவ்வளோ கேள்விகள் துருவி துருவி கேட்டேன் அப்படின்னா ஒரு முதலீடு அப்படின்னு பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் அது மட்டும் இல்லாமல் இப்போ எனக்கு ஒரு தெளிவு வருது இப்போ நான் முதலீடு பண்ணுறேன்னா அதுக்கு நான் தான் முதலாளி இருந்து நான் பொருள் வாங்குகிறேன் அது என்னுடைய வியாபாரிகளுக்கு கொடுக்குறேன் அப்படிங்கும்போது ஒரு தெளிவு இருக்குது அதுவும் எஸ்ஆர் மாதிரியான ஒரு குழுமத்தில் தொழில் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம் தான் கோச்சுக்கு மாட்டிங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா தோண்டி தோண்டி நிறைய கேள்விகள் கேட்டிருந்தேன் ஓகே இல்லை அப்படி இல்லை நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் உங்கள் மூலிமா நிறைய பேருக்கு இது ஆகணும் அப்படின்றது கூட என்னோடய இது நீங்கள் கேட்ட எந்த கேள்வியும் என்னை நோகடிக்கல அதாவது இது வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்தான் இதை வந்து ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறத விட ஒரு தொழில் இதில் பார்த்து நம்ம பிரபாகரன் மாதிரி நிறைய பேர் வரணுங்கிறதுலாம் அதனால் நீங்கள் கால் எடுக்கும்போதும் நானும் வந்து சரி நீங்கள் பேசுங்க அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு போனதும் அது நல்லதாக போச்சு ஸோ அதனால் எல்லாேருக்கும் அந்த தெளிவுபடுத்துறது நல்லது தான் ஸோ ஐ எம் ஸோ ஹேப்பி அபவுட் இட் எஸ்ஆர்எம் குழுமத்தின் மூலமா ஒரு புதிய நிறுவனம் எஸ்ஆர்எம் பிஆர் சிமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருக்கீங்க நிறைய தொழில் முனைவர்களை உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட உருவாக்கியிருக்கீங்க நிச்சயம் இது வெற்றி பெறணும் அப்படின்னு வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸோ மச் சார்